அந்த ஃப்ளவரோன வந்து நான் உங்களுக்கு கையில பிடிச்சு அரோனாவோட சர்டிபிகேட் இந்த சிப்பை ஃபிஷ்க்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க ஃப்ளவரோன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்க இருக்கு ஜெனூன் அரோனா வந்து எப்படி வாங்குறது இது வந்து ஸ்னேக் ஸ்கின் டிஸ்கஸ் ஃபிஷ் பாத்தீங்களா மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருக்கு மொரா ஈல் ஃபிஷ் ஃப்ளவரோன் வந்து எக் முட்டை வச்சு யாராச்சும் பாத்திருக்கீங்களா நிறைய விளையாட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்வேரியம் வந்து போய் ஒரு ஷாப் டூர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கேன் அண்ட் இந்த ஃபிஷ் ஃபார்ம்ல வந்து அரோனா அதாவது ஜெனூன் அரோனா வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அட் த சேம் டைம் அரோனாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சிப்பா இருக்கட்டும் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒரு ப்ராசஸ் இருக்கு அண்ட் அந்த மைக்ரோ சிப்பை வச்சு அது என்ன பிரீட் எந்த கம்பெனில இருந்து வர்றது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஸோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃபார் அக்வேரியம் லவ்வர்ஸ் நீங்க வந்து ஒரு அக்வாரிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இல்லாம வீட்லயே செட் பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் we are going to see ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சோ வாங்க ஃபார்ம் குள்ள போலாம் லெட்ஸ் கோ ஃபிஷ் ஃபார்ம் குள்ள வாங்க பட் இத பார்த்தா ஃபிஷ் ஃபார்ம் மாதிரி இருக்காது இந்த இடத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து செட் பண்ணிருக்காங்க சோ இந்த வீடியோல வந்து நீங்க அரோனாவை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க பட் ஸ்டில் ஃப்ளவரான்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்க இருக்கு அதாவது இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் வந்து இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து நம்மள நிறைய பேர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்போம் ஃப்ளவரான்ல ஹம்ப் ஏன் வர மாட்டேங்குது பட் இங்க நல்ல ஹம்ப் வந்த ஃப்ளவரான்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃப்ளவரான வந்து நான் உங்களுக்கு கையில பிடிச்சு காட்ட போறேன் செம்மையா இருக்க போது பாருங்க அடுத்த ஷாட் அதுதான் சோ இந்த சைடு கம்ப்ளீட்டா ஃப்ளவரான் தான் வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு இங்க இருந்து காட்டுறேன் நீங்க பாருங்க சோ இங்க வந்து கொஞ்சம் ஃப்ளவரான் வெரைட்டிஸ் இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஃப்ளவரானோட ஹம்ப்லாம் அதுல இங்க பாருங்க ஒருத்தர் முரட்டுத்தனமான ஹம்ப் வச்சிருக்காரு ஹலோ ஹலோ பாத்தீங்களா நீ அவரே புளிஞ்சிட்டாயா சோ இந்த ஃப்ளவரான வந்து நான் உங்களுக்கு பிடிச்சு காட்ட போறேன் இங்கே பாருங்க இந்த ஃப்ளவரோட ஹம்பை நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம் செம்மையாக இருக்குல்ல அதோட கலர்ஸை பாருங்கள் செம்மையாக இருக்கு பாய் பாய் இப்போ சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ளவரோட அந்த ஹம்ப் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அண்ட் நீங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்முக்கு வர ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வந்து இதை இம்போர்ட் பண்ணும்போது பார்த்து பார்த்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபிஷ் லவ்விங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக தான் நான் வந்து பண்ணுறேன் இங்கே கொஞ்சம் அரோனாஸ் இருக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ளவரான் வந்து எக் முட்டை வச்சு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஃபீமேல் வந்து எக் வச்சிருக்கு ஸோ அந்த டேங்க் வந்து உங்களுக்கு காட்டுறேன் யூ கேன் டேக் அ லுக் ஸோ இதோ இருக்குல்ல இதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளவரானு அதோட எக்ஸ் எல்லாமே கீழே இருக்கு பாருங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியால கொஞ்சம் டாட் டாட்டா இருக்குல்ல அது எல்லாமே வந்து எக் தான் ஃப்ளவரான் அது பக்கத்துலேயே தான் சுற்றி சுற்றி நிற்குது அங்கேருந்து அது போகவே இல்லை ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அது எக் வச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவரான் குட்டிலாம் வந்துடும் இங்கே பாருங்க இங்கே கொஞ்சம் பேர் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க நிறைய விளையாட்டு ஹலோ ஹலோ ஸோ இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஃப்ளவரான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதோட ஸ்பெஷலே வந்து அதோட ஹம்ப் தான் ஒரு ஸ்பெஷலான டேங்க்குக்கு நான் வந்திருக்கேன் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் டைல் ஜெயின் கோராமி அந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே ஸோ ரெட் டைல் ஜெயின் கோராமி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை பற்றி தெரியாது அது ரொம்பவே எக்ஸாட்டிக்கான ஃபிஷ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இந்த டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இங்கே எங்கே போனாலுமே ஸோ ஃப்ரண்ட்டில் அரோனா இருக்குது பட் அதை தாண்டி எங்கே போனாலுமே வந்து ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் தான் நிறைய இருக்கு மேலே இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் தான் வச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் ஆன் கடல்னே நம்ம வந்து சொல்லலாம் டிஸ்கஸ் ஃபிஷ் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஐ டிஸ்கஸ் ஃபிஷ் ஐயோ அங்கே போய் எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டாங்களே ஹலோ ஹலோ இங்கே வாங்க ஸோ பிளட் ஐ டிஸ்கஸ் ஃபிஷ் பார்த்தீங்க அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே இந்த ரூமில் இருக்கு ஸோ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஸோ இது வந்து ஸ்னேக் ஸ்கின் டிஸ்கஸ் ஃபிஷ் இங்கே பாருங்க அதோட ஸ்கின்னை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டர்க்வைஸ்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து ரஃபேல் ஏஷியான்னு சொல்லுவாங்க ரெட் கவர் ப்ளூ கிங் இந்த சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்கு இது வந்து என்னன்னா ஒயிட் பேஸ் லெப்பர்ட் டிஸ்கஸ் ஃபிஷ் அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும் ஃபார்ம்லேயே வந்து ப்ரீட் பண்ண ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்கு டிஸ்கஸ் ஃபிஷ் இங்கே இன்னுமே நிறைய பிரீட்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே வந்து ஸ்பாட்டட் எரப்ஷன் டிஸ்கஸ் ஃபிஷ்ன்னு ஒன்று இருக்குது அது என் முன்னாடி இருக்குது ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக காட்டல இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஸ்பாட்டட் எரப்ஷன் டிஸ்கஸ் ஃபிஷ் இது நிறைய ஃபிஷ் இருக்குது ஸோ டிஸ்கஸ் ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்பாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ரெட் பெல்லி பிரானா ஃபிஷ் நிறைய குட்டி குட்டி ஃபிஷஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன்
ரெட் பெல்லி பிரானா ஃபிஷஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ஃபார்ம்ல வந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபிஷ் இருக்கு, வாம்பயர் ஃபிஷ் இருக்கு. அதுக்கு பல்லு வந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பாத்துருவோமா பாத்துருவோமா? எஸ், வாம்பயர் ஃபிஷ். சோ நெக்ஸ்ட் இந்த மீன் எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொரா ஈல் ஃபிஷ் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. முறையில் பார்த்தா கொஞ்சம் பாம்பு மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஷ் பால் யூஸ் பண்ணுற ஃபிஷஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபிஷ் பா போனோன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். மேலே ஏறுமா? இங்கே பாருங்கள் மக்களே, மீன் மேலே ஏறிட்டு இருக்கு. இந்த ஃபிஷ் பால் இருக்கிற ஃபிஷஸ்லாம் அது பார்த்தீங்களா, மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து ரன்னிங் வாட்டர் ஃபிஷ் ஆக்சுவலாக. அந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து என்னன்னா காரா ரூஃபா ஃபிஷ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து வாம்பயர் ஃபிஷ்ஷை உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் வந்து கவரில் போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து அரோனா ஃபிஷ்ஷஸை பார்க்க போறீங்க. அதாவது ஏஷியன் அரோனா, அதாவது இம்போர்ட் பண்ண அரோனா ஃபிஷ். அண்ட் இதில் வந்து சிப் இருக்கும். அந்த சிப்பை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது எந்த கம்பெனிக்கு பிலாங் பண்ணுது, இது என்ன ப்ரீட், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அண்ட் இந்த ஃபிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஏஷியன் அரோனா. நம்ம கூட வந்து யாதேஷ் பிரதர் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ அரோனாவில் வந்து மைக்ரோ சிப், அதாவது டேக் ரீடிங் சிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சிப் வந்து அரோனாக்குள்ள இருக்கும். ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம பிரதர் பண்ணுவார். சொல்லுங்க ப்ரோ, அந்த சர்டிஃபிகேட்லாம் பிரதர் காட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால பாருங்கப்பா. ஸோ இங்கே நீங்க பாக்குறது தான் வந்து அரோனாவோட சர்டிஃபிகேட். ஸோ ஹை பேக் கோல்டன் அரோனா, அதோட சர்டிஃபிகேட். நீங்க வந்து சூப்பர் ரெட் அரோனா, அதாவது மெட்டல் ரெட் அரோனா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வரும். அண்ட் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த மைக்ரோ சிப் டேக் ரீடிங் சிப், ஸோ அது வந்து இதுதான். இந்த சிப் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த சிப்பை தான் வந்து ஃபிஷ்ஷுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டேக் எப்படி ப்ரோ நீங்க ரீட் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து தனியா ஸ்கேனர்ஸ் இருக்கு. இந்த சிப் வந்து ஃபிஷ்க்குள்ள இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி கிட்ட கொண்டு போனாலே ரீட் ஆகும். ஸோ இது வந்து ஃபிஷ்க்குள்ள இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி கிட்ட கொண்டு போனாலே ரீட் ஆகும். ஸோ இது வந்து ரீட் ஆகிறதுக்கான காரணம் இந்த சிப்பை போட்டிருக்கான காரணம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு சோ அண்ட் சோ கம்பெனிலேருந்து வரும். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஃபிஷ் போட்ட சிப் இட் பிலாங்ஸ் டு ஹை பேக் கோல்டன் இட் பிலாங்ஸ் டு தேர் கம்பெனி அண்டதுக்
போட்டிருப்பாங்க. இதை வந்து போடுறதுக்கான காரணமே மெயில் அதுதான். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க யூனிக்கா. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ரீட் பண்ண ஃபிஷ்ஷை தான் வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரூஃபுக்காக அவங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. சேம் டைம் மல்டிபிள் திங்ஸுக்காக இந்த மாதிரி இந்த ஃபிஷ் சிப் இருக்கிற ஃபிஷ் வந்து ஹைபேக்கு, இந்த மீன் இதுக்குள்ள இந்த நம்பர் இருக்கும், அந்த சிப் இருக்கிற ஃபிஷ் வந்து சூப்பர் ரேட்டு, கிராஸ் பேக், இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ். இப்போ எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்க, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சர்டிஃபிகேட்டை பேபியில் வந்து எந்த அரவனா எப்படி இருக்கு எதுவுமே தெரியாது, தெரியும், எல்லாமே சிமிலராகவே இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு பேபி கொடுக்குறீங்கனால இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்துருவீங்க. ஆமாம், அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த நம்பர் எது நம்பர் மேட்ச் ஆகும் அந்த சர்டிஃபிகேட் உங்க கையில கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன ஹைபேக்கா சூப்பர் ரேட்டா கிராஸ் பேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான், அதுக்காக தான் இது இந்தியாவில் போட்டிருக்கேன். பட் வேறு கண்ட்ரீஸில் இந்த மைக்ரோசிப் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். ஹேய், ஸ்கேன் ஆகிடுச்சு. சூப்பர் ப்ரோ, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்கேன் பண்ணுற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், மைக்ரோசிப் விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் வந்து நான் ரியலாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கஞ்சயா அண்ட் யாதேஷ் ப்ரோ. ஒரு பாய் சொல்லியிருக்கேன். Bye. 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 Bye.